ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. சென்னையில் விடிய விடிய கொட்டு தித்த கனமழைங்க, எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாகவே காய்ச்சி அழிக்குதுங்க. அதாவது உங்கள் ஃபோனில் கூட மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மூணு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஓகேங்களா. அதுவும் மூணு நாளைக்கு எல்லாருமே பி சேஃபார்னு சொல்லிட்டு மெசேஜ் கூட வந்திருக்கு எனக்கு, உங்களுக்கு வந்திருக்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கனமழையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் மறுபடியும் சென்னைக்கு ஃப்ளட் வந்த மாதிரி இந்த வாட்டி வந்து போது நீங்கள் பயப்படலாம் தேவை கிடையாது. இது அவசால் ஒரு சாதாரண வடக்கிழக்கு பருவக்காட்ட மழை தாங்க, ஆனால் முதல் நாளே ரொம்ப ருத்ரதண்டை ஆடி இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுங்க. குழந்தைங்களாம் வெளியே வந்து கூட்டிட்டு போகாதீங்க அதிகமாக, அதே மாதிரி குழந்தைங்களை வெளியே விளையாட விடாதீங்க. மழை பெய்து வேற அங்கங்கே கண்ணு கம்மியாக விழுந்து கிடக்கும். அதேமாதிரி நீங்கள் பைக்கில் அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் வெளியே போங்க ஓகேங்களா. தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போகாதீங்க, ஏன்னா ரோட்டில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குழிமா கிடக்குது, எங்கே குழி கூட இருக்குது கூட தெரியாமல் இருக்குது. நான் கூட போய் அங்கங்கே போய் முட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மழையை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் இதே ஒரு மழை நம்ம கிராமப்புறங்களில் வயக்காட்டில் பெஞ்சால் கூட நல்லாயிருக்கும்னு தோணுது, அதுவும் கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா இப்போ பேர மழை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி லைவ் அப்டேட்டு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போ சொல்லிட்டு அந்த வர்ணபவன் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அந்த சீ தட்டா பாய்.